ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நானும் அம்மா ஆராதனா மூணு பேர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து நந்தா தீபம் வந்து இறக்குறாங்க, லாஸ்ட் நாள். அதனால பூஜை இருக்கு, மதியம் இருக்கு. அதனால இப்போ கிளம்பியாச்சு. சுகாஷ் குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம். அம்மா வந்து இன்னைக்கு லீவ் லெட்டர் கொடுத்து லீவ் போட்டாச்சு. ஆமாம், இன்னைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால லீவ் போட்டாச்சு. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம். கோவிலுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. ஆராதனா இங்கே வர, ஹாய் சொல். ஹாய் ஹாய்னு சொல்லணும். பாய் இல்ல, ஹாய் போவோம். நான் பெருமை தண்ண. ஹாய் ஹாய். ஆ நடா, உட்காந்து முன்னாடி. எப்படி தெரியுது பாத்தியா? அங்க இருக்குது, அங்க பாருங்க. சாய் கிழமை ஓட்டத்து பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்பீட். ஏ நிஜமாலுமே அழகாக இருக்குது. சரி, இங்கே இங்கே வாங்க, இங்கிட்டு வாங்க. கருகருன்னு தெரியுதுங்க, உங்கள் ஒரிஜினல் கலர் காட்டுங்க. தீக்ஷன் ஹாய் சொல்லு. ஹாய். அந்த அந்த வீடியோலையும் தாய் கிழவி ஒரு பேபியோட இருந்துச்சு. சரி சரி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெஸ்ஸு இவங்களா ஸ்டிச் பண்ணது, பிளவுஸ் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நிஜமால அழகா இருக்குதுன்னு நல்லதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அழகையும் காட்டணும்ல ஃப்ரெண்ட்ஸ். வெயில் எடுத்தா தான் நல்லா கலராக தெரியுவாங்களா, நம்ம பார்த்துக்கோங்க. என்ன ஒரு நினைப்பு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிணி கூட்டிகிட்டு வரதுக்கு டாக்டரை. ஆ ஆமாம், மை டாக்டர் எக்ஸாம் எழுது போயிட்டாங்க. அதனால் போய் கூட்டிகிட்டு வரோம். இனிமேல் தான் பூஜை நடக்கும், கரெக்டாக பூஜை டைமுக்கு வந்து வந்துடுவாங்க. அதனால் போயிட்டுருக்கோம். நடந்து பக்கத்துலேயே, கோவிலுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு. அதனால் நெட்டந்து போய் கூட்டிகிட்டு வர போகிறோம். அந்த ஆயிடுச்சு. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு பயங்கர அப்படியே ஃபுல் மேக்கப்பில் வந்துருக்குறாங்க. அதான் கமெண்ட்ல இப்போ நீங்கள் கழுவி ஊற்றணுமா பார்த்துக்குங்க, அவங்க சொல்கிறது கேட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்குள்ளேயே ஸ்கூல் வந்துருச்சு. வீடியோ எடுத்தே உலாந்து பார்த்து ஸ்கூல் வந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்கூல், செவியூர் கெட்டிச்செவியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்துக்குங்க. 12th வரைக்கும் இருக்குது. எல்கேஜியிலிருந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே முடிஞ்சிருச்சாட்டக்குது, எல்லாம் வெளியே வந்தாங்க. பின்னலகை பாருங்கள், சின்ன டிக்கு. ஏ நல்லா இருக்குது, நான் சொல்கிறேன். கிண்டலெல்லாம் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் ஹரிணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. எக்ஸாம் வந்து நல்லா எழுதிட்டாங்களாம்மா, சயின்ஸ் எக்ஸாமாம்மா. நல்லா எழுதிக்கிறாங்களாம்மா. இப்போ போனோன்னே கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடியுது அப்படிங்கிறியா? இல்லை, விலாக் இன்னும் கண்டினியூ ஆகுது, ஏன்னா இன்னும் பூஜையும் நடக்கலை. வேகமாக போயிட்டு இருக்கிற, வெயில் வேறு அதிகமாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இருக்காங்களா? ஆறு மணியா? எனக்கு
நீ வெச்சுக்கு நீ வை வெச்சிட்டியா வெச்சிட்டியா எனக்கு 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 தம்பி தனிக்கு போயிட்டான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொரியல் அப்புறம் சாம்பார் ரசம் மோர் எல்லாமே ஏமா இந்த ஆராதனா தட்டில் நிறைய போட்டாங்க அதனால எந்த இடத்துக்கு வந்துச்சு இதெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மெதுவா மெதுவா சூடாக இருக்குது மெதுவா போ ஏய் ட்ரெஸ்லலாம் ஆயிரும் மெதுவாக சாப்பிடு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லு வாங்க அம்முந்தி அம்முந்தின்னு சொல்லுவாங்க வீ சாப்பிட்றது அம்முந்தி சே சாப்பிடு அமைதியா ஓய் வீடியோ எடுத்தோன்னே சாப்பிடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் தெய்வம் பாருங்க ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு இது தேவையா இந்த பாடிக்கு இது தாங்குமா ஒன்னுலயே மிச்சம் வச்சிருவீங்க ரெண்டு தேவையா உட்காருமா கீழே உட்காரு பேலன்ஸ் பண்ண முடியாது கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா உட்காந்துட்டு அந்த போட்டோ கொண்டா சாமி போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் சாமி போட்டோ கொடுத்துருக்குறாங்க கோவிலில் அது எவ்வளோ அழகா இருக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த டைம் தான் கொடுத்துருக்குறாங்க கும்பாபிஷேகம் பண்ணதுனால கொடுத்துருக்காங்க நம்ம அமௌண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நமக்கு எப்படி சொல்லிட்டு அப்படியே இருக்கு வீட்டில் ஒன்றே வச்சுக்கலாம் நீ தான் ஃப்ரேம் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீ திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பினிதான் ஏதோ பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க போனாங்கன்னா நாங்களும் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவோம் ஆனால் டைம் பார்த்துட்டு தான் போகணும் சுகாஸ் கூட்டிகிட்டு வரணும் நம்மளை போய் மறந்துட்டேன் சாமி போட்டோ காட்டுங்க முதன் முறை எப்படி ரெண்டு கிடைச்சது எனக்கு கொடுக்கல அப்புறம் இளவரசன் கொண்டு கொடுக்குதா இல்ல அவங்க கூட பண்ண கொடுத்தாங்க ஆமா நான் கொடுத்து நாங்க மூணு இல்ல சேர்ந்து நாங்க நீங்க பத்தாயிரம் தனியா கொடுத்து தனியா கொடுத்து இளவரசன் கொடுக்கணும் இளவரசன் தான் கொடுத்தா அப்படி நாங்க கொடுத்து ஒரே இதா கொடுத்துருக்கோம் இது இப்போ எப்படி இருக்குது நல்லா வருவீங்க சரி இப்ப என்ன கோயிலுக்கு கிளம்புறாங்களா சுத்தி வாவா ஒரே ஜாலிய போச்சு இடம் நிறைய இருந்தனால சரி நீ பாருங்க இந்த வித்தைகள் 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 பல கையில் இருக்கு நட சாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோவில் வந்து பூட்டிட்டாங்க ஹரிணி வருத்தம் பை டாடா ஃப்ரெண்ட்ஸ் குலதெய்வ கோவிலேருந்து நம்ம ஊர் உள்ளூர் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு இது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா கருப்பராயன் கோவில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் சரி வர வழியில் இருக்குது இங்கேயும் தீபம் போட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா சுகாஸ் கூட்டிகிட்டு வரக்கு லேட் ஆயிடும் போயிட்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கேயும் வந்து இன்றைக்கி தீபம் போட்டு சாமி கும்பிடணும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட்டமும் அதிகமாக இல்லை நல்லா சாமி கும்பிட்டு சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க அழகாக அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ இந்த சாமி கோயிலில் கருப்பராயன் கோயிலில் கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாரு சூப்பராக தீபம் போடுகிறோம் ஆராதனை எப்படி கும்பிட்ட அங்கே போய் கும்பிடு அம்மா அம்மா எப்படி கும்பிட்ட கும்பிடு கும்பிடு அம்மா அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காலை தொட்டு கும்பிடு எங்கே ஒரு அம்மா அம்மா நீ வணக்கம் சொல்லு கீழே வை ம்
ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் சாமி தரிசனம் முடிஞ்சு, தீபம் போட்டு சாமி முட்டாச்சு. சாமி தான் எங்களுக்கு எப்பவும் இங்கதான் செய்வா, காவல இருந்து எங்க குடும்பத்தையும் குடும்பத்தை எல்லாத்தையுமே எப்பவும் துணை இருந்து காப்பாத்துது. எங்களுக்கு எப்பவுமே எங்க வீட்டுக்கே வந்து எங்களுக்கு பக்கத்துணை இருக்குது இந்த சாமி, கற்சாமி தெய்வம். இப்ப வந்து நாங்க சாமி உண்டாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். ஏமா காலையில போனதுங்க, 4 மணி ஆயிடுச்சு. இப்ப சுகாஸ் கூட்டிட்டு வந்தா கரெக்டா இருக்கு. ஆமா ஓகே போலாமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு குட்டி ஜீவன் வந்தாச்சு. யாரு எவ்வளவு அழகா இருக்குது, ஏ கிரீன் கலர், ஒயிட் இல்ல கிரீன் கலர். சுகாஸ் இந்த குட்டி குருவி கிரீன் கலரு, கிரீனு ஒயிட் இல்ல கிரீன் வர மாதிரி தான் தெரியுது. வா ஆனா இன்னும் பெருசானா தான் நல்லா தெரியும். அங்க வாரு அழகா இருக்கு. அவங்க அம்மால கோணம் தேடுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வந்தாச்சு, ஒரு குட்டி ஜீவன் அழகா வந்தாச்சு. இப்ப ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் சுகாஸ். ஒன்னே ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 முட்டை இருந்துச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு, இன்னும் 2 முட்டையை காணவே காணோம். இது ஒண்ணுதான் இருக்குது. பரவாயில்ல, இதாவது கிடைச்சதேன்னு சந்தோஷமா இருக்கு. பாருங்க நான் வீடியோ எடுக்க, நம்ம உங்க அம்மா வரு, இதை வீடியோ எடுக்க சொல்லியாச்சு சுகாஸ். சுகாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க, ஒரே ஹாப்பி. எங்க பாருங்க 1000 வேர்ட்ஸ் பல்பரி, ஏதாவது 6 சண்டை போட்ட உடனே உனக்கு குட்டி குருவி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறது. குட்டி கிளி, கிளி தானே ஹாப்பியா, வாங்கினதுக்கு ஏதாவது கிடைச்சதே அப்படிங்கிறியா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, கோயிலுக்கெல்லாம் போய் திருப்தியாக சாமி விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே இதோட இந்த விளாக் வந்து முடியுது, அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.